தீராத நோய் வருதா இறைவனை நம்பணும், உடனே சரியாகாது, நம்பிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு மூமெண்ட்ல மேஜிக்கலா காணாம போகும். சோதனை பண்ணிட்டு தான் மாத்துவார். ஏன்னா அந்த நோய் வந்திருக்குனாவே நீங்க பண்ண வினையினாலதான் வந்திருக்கு. அந்த நோயும் காணாமல் போய்விடும், கர்ம வினையும் இல்லாமல் போய்விடும். இங்க என்ன பிரச்சனை? நோய் இருக்கு, இறைவனும் இருக்காரு, ஆனா பிரச்சனை என்னன்னா அவரை கூப்பிட மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. இல்லையே நான் கூப்பிடுறனே, அடிக்கடி கூப்பிட மாட்டீங்க. இல்ல அடிக்கடி கூப்பிடுறனே, உணர்வு பூர்வமா கூப்பிட மாட்டீங்க. கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவிச்சவன் அவன் தான், ஜென்ன போ தோற்றுவிச்சதும் அவன் தான். ஏன் அவனுக்கு தெரியும் ஒரே டோன்ல போனா ஏத்துக்க மாட்டாங்க, உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி டிசைன் டிசைனா போவோம்னு சொல்லி புது புது ரூட்ல வந்து தோற்றுவித்திருக்கிறான். தான தர்மங்களை தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் இல்லாம அடுத்தவனுக்காக செய்ய ஆரம்பிக்கும். இவன் தான் புண்ணியம். இப்படி புண்ணிய ஆத்மாவாக நீங்க இருக்கும்போது நீங்க குருவை தேடவே தேவையில்லை, உங்களை தேடி குரு வந்துருவார். எந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் 100% இறைவனை நம்பி அந்த வேலையை பார்க்கும்போது அந்த பிரச்சனை என்பது காணாமல் போய்விடும். மேஜிக்காக இருக்கும், மிராக்கலாக இருக்கும், மிரண்டுருவீங்க. மேலே போனீங்கன்னா எத்தனை வீடு வச்சுருந்தேன், எத்தனை கார் வச்சுருந்தேன்லாம் கேட்க மாட்டான். எத்தனை பாவம் பண்ண, எத்தனை புண்ணியம் பண்ணன்னு கேட்பான். நம்புங்கள், அருள் கணக்கில் தான் மொத்த பிரபஞ்சமும் செயல்படுது. இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும், நீங்கள் 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 ரூபா வரும். எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, வரும். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோயில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அண்ணே, நான் ஒரு 6 மாசமாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் யூடியூப்பில். யூடியூப் தான் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்து என்னடான்னு சொல்லிட்டு சடனாக உள்ளே போனேன். அப்போதான் உங்கள் ஸ்பீச்செலாம் கேட்டேன். அதை கேட்டு நான் ஃபாலோ பண்ணேன். சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நினச்ச கூட பார்க்கலண்ணே, என் லைஃப்பில் இப்படிலாம் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் சொல்கிறத மட்டும் தானே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதுக்கே இப்படி நடக்குது, என்னொன்றுமோ நினைக்கிறது எல்லாமே கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அப்படி ஒரு என் உடம்புக்குள்ள அப்படி ஒரு மாற்றம், சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். ஒருத்தவங்கிட்ட எப்படி பேசணும் எல்லாமே, ஆனால் என்னால் வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியலண்ணே. ரொம்ப நாளாக பைக் வேணும் கேட்டிருந்தேன். நீங்கள் சொன்னதை ஃபாலோ தானே பண்ணேன். நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடையாது. எனக்கு வண்டி வாங்கியிருக்கேன், எல்லாமே வாங்கியிருக்கேண்ணே. அதெல்லாம் காரணம் வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியலண்ணே. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு தீராத நோய் வருதா இறைவனை நம்பணும், உடனே சரியாகாது, நம்பிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு மூமெண்ட்டில் மேஜிக்கலாக காணாமல் போகும். சோதனை பண்ணிட்டு தான் மாற்றுவார். ஏன்னா அந்த நோய் வந்திருக்குனாவே நீங்கள் பண்ண வினையினால தான் வந்திருக்கு. இப்போ இந்த வினையை இறைவன் அருளால் மாற்றலாம். எப்போ மாற்றலாம்? 100% நம்பினீங்கன்னா தான் மாற்ற முடியலன்னா மாற்ற முடியாது. ஏன் அந்த நோய் வந்தது? தான் என்கின்ற அகங்காரத்தால் வந்தது. இப்போ தான் என்கின்ற அகங்காரம் இறைவன்ற பேரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த நோயும் காணாமல் போய்விடும், கர்ம வினையும் இல்லாமல் போய்விடும். இங்கே என்ன பிரச்சனை? நோய் இருக்குது, இறைவனும் இருக்காரு, ஆனால் பிரச்சனை என்னென்னா அவரை கூப்பிட மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. இல்லையே நான் கூப்பிட்றேனே, அடிக்கடி கூப்பிட மாட்டீங்க. இல்லை அடிக்கடி கூப்பிட்றேனே, உணர்வு பூர்வமாக கூப்பிட மாட்டீங்க. புரியுதா நான் சொல்றது? இப்படி ஒவ்வொரு பிரச்சனை நிகழும் போதும், ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் இறைவன் பார்த்துப்பாரு. கை போயிடுச்சா இறைவன் பார்த்துப்பாரு. பொண்டாட்டி பிரச்சனையா இறைவன் பார்த்துப்பாரு. புருஷன் பிரச்சனையா இறைவன் பார்த்துப்பாரு. தொழில ஒரு 100 கோடி ரூபா லாஸா இறைவன் பார்த்துப்பாரு. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும், ஓகே இனிமேல் இந்த தப்பு பண்ணாம நான் பண்ணணும், இறைவன் பார்த்துப்பாரு. குடும்ப பிரச்சனையா, சரி இந்த குடும்ப பிரச்சனையில நான் என்ன லெசன் கத்துக்கணும், ஓகே இந்த லெசன் நான் கத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் இறைவன் பார்த்துப்பாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, மொத்த ஹியூமன் எரருக்கும் உண்டான ஒரே சொல்யூஷன் இஸ் கால்டு இறைவன். ஹியூமன் எரர் மாறணும்னா இறை அனுகிரகத்தால் தான் மாறும். இறை அனுகிரகத்தால் மாறணும்னா இறைவனை கூப்பிடணும். நீங்க யார் யாரையோ கூப்பிடுறீங்க, இறைவனை கூப்பிடுறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்பிக்கை இல்லை, ஏன்னா இறைவனை பார்க்கல.
எப்படி நீங்க பார்க்கலன்னு சொல்றீங்க? காற்று இருக்கு, மரம் இருக்கு, இயற்கை இருக்கு, செடி கொடி வீடு வாசல் வசதி அத்தனையும் படைச்சது இறைவன் தான், இல்ல பிரம்மம்னு வச்சுக்கோங்க, இல்ல அல்லான்னு வச்சுக்கோங்க, இல்ல கர்த்தர்னு வச்சுக்கோங்க, இத்தனையும் படைத்த நம்மை மீறி அந்த பிரபஞ்ச பேராற்றல்னு வச்சுக்கோங்க, இல்ல பரம்பொருள்னு வச்சுக்கோங்க, இல்ல மெய்ப்பொருள்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாம நீங்க எதிர்பார்க்கிற ரூபத்துல அது காட்சி கொடுக்கலன்றதுக்காக எப்படி நீங்க இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அப்ப கண்ணுக்கே தெரியலனாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தனை வரவேற்கிற மாதிரி வரவேற்க தெரியணும். கண்ணுக்கே தெரியலனாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி மரியாதை கொடுக்க தெரியணும். கண்ணுக்கே தெரியலனாலும் கண்ணுக்கு தெரியற ஒன்றுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரியணும். நீங்க உணர்வு ரீதியா நினைச்சீங்கன்னாவே போதும், இறைவன் உங்களுக்கு அருளாசிகளை வழங்கிடுவார். ஆனா பிரச்சனை என்ன, நீங்கள் அப்படி நினைப்பது கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இறைவன் தான் வச்சிருக்கிறாரு. மகாவிஷ்ணு கிட்ட இல்ல, அகத்தியர்கிட்ட இல்ல, போவர்கிட்ட இல்ல, எந்த சித்தர்கள்கிட்டையும் கிடையாது. சித்தர்களுடைய ஆற்றலே இறைவனுடைய கரண்ட் தான். சித்தர்கள் அனைவரும் திருட்டு கரண்ட் தான், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க மெயின் கரண்ட் யாரு? தி அல்டிமேட் சோர்ஸ் பவர் ஆர் அருட்பெரும் ஜோதி ஆர் இறைவன் ஆர் எங்கும் நிறைந்திருப்பவன். சித்தர்கள் யாரு? இறை தன்மையை தனக்குள் உணர்ந்த ஒரு உடலுக்கு பேர் சித்தர், அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன? உடல். அகத்தியர் யாரு? அகத்தியர் என்ற ஒரு உடல். ஆனா அகத்தியர் என்ற உடலுக்குள் இருந்து எது செயல்பட்டது? எது குருஜி செயல்பட்டுச்சு? லைட் அல்லது இறைவன் அல்லது அருட்பெரும் ஜோதி. கர்த்தர் அப்படின்ன கூடிய அந்த உடலில் இருந்து எது செயல்பட்டது? கர்த்தர் கடவுளா? கர்த்தர் என்பது ஒரு உடல், இயேசு கிறிஸ்து என்பது ஒரு உடல். இயேசு கிறிஸ்து அல்லது கர்த்தர் என்ற உடலில் இருந்து எது செயல்பட்டது? ஒளி அல்லது லைட். நபிகள் நாயகம் என்ற உடலில் இருந்து எது செயல்பட்டது? த சேம் லைட். இப்ப நமக்கு மட்டும் வேற ஏதாவது லைட் டியூப் லைட்டா செயல்படும்? நமக்கு எந்த லைட் செயல்படும்? அதே அருட்பெரும் ஜோதி தான் செயல்படும். அப்போ ஒவ்வொரு உடலில் இருந்து செயல்படுவது இறைவன் தான், அனைத்தும் இறைவன் தான். நீங்க இறைவனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஒரு பொருளை நீங்கள் பார்க்கவே முடியாது. இவ்வளவுதாங்க ஞானம். அனைத்து பொருளும் அவன் தான், அனைத்து உயிரும் அவன் தான். இஸ்லாம் மதத்தை தோற்றுவிச்சவனும் அவன் தான், கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவிச்சவனும் அவன் தான், ஜென்ன போ தோற்றுவிச்சதும் அவன் தான். ஏன் அவனுக்கு தெரியும் ஒரே டோன்ல போனா ஏத்துக்க மாட்டாங்க, உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி டிசைன் டிசைனா போவோம்னு சொல்லி புது புது ரூட்ல வந்து தோற்றுவித்திருக்கிறான். இஸ்லாம் மதத்திலும் முக்தி நிலை அடைந்தவர்கள் ஏராளம், கிறிஸ்துவ மதத்திலும் முக்தி நிலை அடைந்தவர்கள் ஏராளம், இந்து மதத்துல ரொம்ப 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 ஜாஸ்தி. எஸ்பெஷலி இந்து மதம்ன்றது இப்பதான் பேர் வச்சான், இதுக்கெல்லாம் முன்னாடி சைவம் வைணவம் இருந்தது. தமிழ் நெறி, ஒளியை வழிபாடு செய்தவர்கள், இந்த தமிழ் வழியில வந்தவங்க தான். இங்க இருந்து போனதுதான் சீன கலாச்சாரம், தமிழ்ல இருந்து போனதுதான் ஈஜிப்த் கலாச்சாரம், இங்க இருந்து போனதுதான் எத்தியோப்பியன் கலாச்சாரம், அனைத்தும் இங்கிருந்து சென்றது. அப்ப அனைத்திற்கும் ஆதி மூலமானது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் இந்த தமிழ் கலாச்சாரம். இந்த தமிழ் கலாச்சாரம் சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு விஷயத்தை ஆழமாக உணர்த்துகிறது. 1000 வருடங்களுக்கு முன்பான பழமையான தொல்காப்பியம் உணர்த்துகிறது. என்ன சொல்லுது? உலக பொருட்கள் அனைத்தும் போய் அதில் இன்பம் கிடையாது, மனம் அங்கே இங்கே அலைபாய்கின்ற அந்த பக்குவ நிலையற்ற அந்த தன்மையிலிருந்து நீ கடந்து இந்த உலகம் பொய் என்ற தன்மையில் நீ செயல்பட்டு யோகத்தில் முன்னேறி அல்லது கருணை உணர்வோடு செயல்பட்டு அல்லது இறைவனை சரணாகதி அடைந்து பிறப்பு அல்லது இறப்பற்ற நிலைக்கு நீ சென்று விடுன்ட்டாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. புரிஞ்சா புரியலையா நான் சொல்றது? பிறப்பு அல்லது இறப்பற்ற நிலைக்கு நீ செல்லவில்லை என்றால் சிக்கிக்கொண்டு தவிப்பாய் 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 தவிப்பாய். ஏன்? இப்பவே இவ்வளவு வேதனையா இருக்கு, இப்பவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இப்பவே இவ்வளோ நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கு. போக 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 நல்ல சாப்பாடு இருக்காது, வீடு வாசல் வசதி எதுவும் இருக்காது. எப்படி நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழ்றது? நிச்சயமாக நிம்மதி என்பது இருக்காது. அப்ப இதை கடந்து போகணும்னா என்ன வேணும்? இறைவன் அருள் வேணும். இறைவன் அருள் வேணும்னா என்ன பண்ணணும்? நீங்க புண்ணிய ஆத்மாவா இருக்கணும். புண்ணிய ஆத்மாவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
தான தர்மங்களை தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் இல்லாம அடுத்தவனுக்காக செய்ய ஆரம்பிக்கும். இவன் தான் புண்ணிய ஆத்மா. இப்படி புண்ணிய ஆத்மாவாக நீங்க இருக்கும்போது நீங்க குருவை தேடவே தேவையில்லை, உங்களை தேடி குரு வந்துருவார், எப்படியாவது வந்துருவார். ஏன், அவங்களுக்கு பொழப்பே அதுதான். எவன் வந்து அவன் அறிவை பயன்படுத்தி இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான தர்மத்தை பண்றானோ அவன் கேட்காமலேயே இறைவன் அங்கேயே வந்து விடுவார். இதுதான் மாபெரும் சூட்சமம், மகபெரும் ரகசியம். புரியுதா? புண்ணிய செயல்களை செய்ய தொடங்குபவனுக்கு தான் வாழ்க்கை என்பது மாறும், இல்லை என்றால் வாழ்க்கை மாறாது. கருணை இல்லாதவனுக்கு கடவுள் அருள் கிடைக்காது. பணம் மட்டுமே நோக்கம் என்று ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு பணம் சேரும், ஆனால் பின்னாடியே வியாதி வந்துடும். அடுத்தவன் எப்படி போனாலும் கவலை இல்லை, ஏன் சுகம் எனக்கு கிடைச்சா போதும், நான் என் பாட்டு எவனையும் கண்டுக்காம இருப்பேன். இருக்கிறவனுக்கு சுகம் கிடைப்பது போல தோன்றும், பணம் சேருவது போல தோன்றும், ஆனால் போக 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 நிம்மதி கிடைக்காது. புரியுதா நான் சொல்றது? எவ்வளவு சீரியஸான மேட்ரு போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? விளையாட்டுக்கு என்னத்தையாவது எப்படியாவது வாழ்ந்து எப்படியாவது போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் உங்களுக்கானது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இல்லாதவங்களுக்கு முதல்ல செய்யுங்க, இல்லாதவனுக்கு உங்க கையால உங்க ஏரியாலேயே செய்யுங்க. அப்படி உங்க புருஷன் வந்து கொடுக்க விட மாட்டாரு, பொண்டாட்டி கொடுக்க விட மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு தெரியாம கொடுக்கணும்னா தான் நம்மள மாதிரி ஃபவுண்டேஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இத்தனை உயிர்களுக்கு தான் இப்ப இத்தனை வாலண்டியர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முடியாத தன்மைக்கு தான் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும். முடிஞ்ச தன்மையில் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் கையால் நீங்களே உங்கள் ஏரியாவில் போய் செய்யணும். ஏன் செய்யணும்? நீங்கள் தேடினாலும் ஒருத்தர் நல்லது பண்ணுறது கிடச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்ணுக்கே காட்ட மாட்டார் இறைவன் முதல்ல, அது தெரிஞ்சுக்கணும். கஷ்டப்படுறவன முதல்ல கண்ணுக்கே காட்ட மாட்டார். ஏன் ஏன் அப்படின்னா நீங்கள் அப்புறம் அவனுக்கு எதுக்காக நல்லது பண்ணி இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த கேம்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா எப்படி காட்டுவார் இறைவன் உங்கள் கண்ணுக்கு? இப்ப என்ன பண்ணணும் நீங்க? புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், ஆனால் அந்த புண்ணியத்தை நான் செய்கிறேன் என்ற தன்மையில் பேசாமல் நினைக்காமல் சேர்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு பிரச்சனைக்கு இறைவன் சொல்யூஷன் தான், எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இறைவன் மட்டும்தான்றதை உணர்ந்து எந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா 100% இறைவனை நம்பி அந்த வேலையை பார்க்கும் போது அந்த பிரச்சனை என்பது காணாமல் போய்விடும். மேஜிக்கா இருக்கும், மிராக்கலா இருக்கும், மிரண்டுருவீங்க. மூணாவது, ரெகுலராக தியானம் அல்லது தவம் செய்ய வேண்டும். இந்த மூணு செய்யல அப்படின்னா சுத்த உஷ்ணம் உங்க உடம்புல ஏறாது, அருளாற்றல் உடம்புல அதிகரிக்காது. அப்படி இல்லாம போகும்போது செத்ததுக்கு அப்புறம் கேவலமான நிலைக்கு போவீங்க. முதல்ல சாகும்போதே கேவலமான நிலையில தான் சாவீங்க, அதுக்கப்புறம் இன்னும் கேவலமான நிலைக்கு போவீங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, தான் உண்மை. உயிர் பிரியாது, டக்குன்னு பிரியாது. உயிர் எடுக்கிற வேலையை நீங்களே நினைச்சாலும் எடுக்க முடியாது, இறைவன் தான் வந்து எடுப்பாரு. அவ்வளவு சீக்கிரம்லாம் உங்களெல்லாம் எக்ஸிட் பண்ண மாட்டாங்க. மிகப்பெரிய வலி வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு உயிர் பிரியும். புரிந்ததா? நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில எல்லாமே நிரந்தரம் நினைச்சேனமோ, பல 100 வருஷம் வாழ போறோம், 1000 வருஷம் வாழ போறோம் நினைச்சு பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க, வீடு கட்டுங்க, கார் வாங்குங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிங்க, இல்லை கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாம் பண்ணுவீங்க. நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது பின்னாடியே எப்படி சேவிங்ஸ்ன்னு ஒன்று பண்ணிட்டு வரீங்களே, எவ்வளோ செலவு வந்தாலும் சேவிங்ஸ்ன்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல, என்னைக்காவது எனக்கு பயன்படும் சேவிங்ஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அதுபோல் புண்ணியத்தை சேவிங்ஸ் டெபாசிட் பண்ணிக்கிட்டே வரணும். மேலே போனீங்கன்னா எத்தனை வீடு வச்சுருந்த, எத்தனை கார் வச்சுருந்தாலும் கேட்க மாட்டான். எத்தனை பாவம் பண்ண, எத்தனை புண்ணியம் பண்ணன்னு தான் கேட்பான். பாவம் தான் நம்ம மட்டும் மூட்டை மூட்டையா இருக்கு, அதான் பிரச்சனையே இல்லையே. இங்க புண்ணியத்துக்கு தானே பிரச்சனை. ஏன், பணம் தான் என்னை காப்பாற்றும் என்று நினைக்கும் போது என்ன பண்றீங்க? பணத்தை எவனுக்கும் கொடுக்க மாட்டீங்க, சேர்த்து சேர்த்து இறுக்கமா, எவனுக்கும் போகக்கூடாது, எவனுக்கும் போகக்கூடாது, எவனுக்கும் போகக்கூடாதுன்னு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு விடமாட்டீங்க.
நம்புங்கள், அருள் கணக்கில் தான் மொத்த பிரபஞ்சமும் செயல்படுது. இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 ரூபா வரும். எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, வரும். இது எப்படி செயல்படுதுன்னா எங்களாலே கண்டுபிடிக்க முடியல, அதுக்குள்ளலாம் டீப்பாலாம் போக முடியல எங்களால. சித்தர்களே கேட்காதீங்கப்பா, விட்டுருங்க, நீங்க செய்யுங்க, வரும், எப்படின்னு மட்டும் கேட்காதீங்கன்ட்டாங்க. ஏன்னா கண்டுபிடிக்க முடியல தர்மம் எப்படி செயல்படுதுன்றது, சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. அது அவ்வளோ பெரிய கால்குலேஷன்ல செயல்படுது, நம்ம நினைக்கிற கால்குலேஷன்லாம் இல்லை, அது வேற லெவல் கால்குலேஷன்ல இருக்கு. புண்ணியத்தை சேர்த்தரலாமா குருஜி? சேர்த்தரலாமா குருஜி? நீங்க சேர்க்கிற புண்ணிய என்ன பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மகாவிஷ்ணு கோவாக குருஜி நான் சேர்க்க சொல்றேன். இல்லை நீங்க சேர்க்கிற புண்ணியம் தான் எனக்கு எனக்கு வந்து சேர்ந்துருமா? எனக்கு எப்படி வந்து சேரும்? நீங்க புண்ணியம் பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி வரும்? எனக்கு இருக்கிற புண்ணியம், நான் பண்ண புண்ணியமே எனக்கு வேணான்றேன். நீங்க பண்ற புண்ணியத்தை வேற வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்ப எதுக்கு புண்ணியத்தை சேர்க்க சொல்றேன்? யார் நல்லா இருக்கணும்னு புண்ணியம் சேர்க்க சொல்றேன்? நீங்க நல்லா இருக்கணும், உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும். நீங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். சொல்லி கொடுத்துடலாமா? உங்க குழந்தை வந்து பாடம் வந்து ஸ்கூல்ல போய் கத்துக்கிறானா, எழுதி வச்சுக்கோங்க, அங்க ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, கூட்டல் கழித்தல் மட்டும்தான் தெரியும், ஏபிசிடி சொல்லி தருவாங்க. வாழ்க்கையை நீங்கள் தான் சொல்லி கொடுக்க வேண்டும், அந்த ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. சொல்லி கொடுக்கலாமா? உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துடலாமா? நீங்க தான் சொல்லி கொடுக்கணும், வேற யாரும் சொல்லித்தர முடியாது உங்க குழந்தைங்களுக்கு. தைரியமா சொல்லி கொடுங்க. இன்னொருத்தனுக்கு நல்லது செய்யறதுனால நீ வீணா போக மாட்டடான்ற நம்பிக்கையை தைரியமா கொடுங்க. அவனுக்கு பயம் வரும்போது அவனுக்கு அந்த பயம் வராத மாதிரி நம்பிக்கையை கொடுங்க, அந்த தைரியத்தை கொடுங்க அவனுக்கு. கொடுக்கறவன் கெட்டே போக மாட்டான்டா, நீ தைரியமா கூடுற, உனக்கு வேணுங்கிறத வச்சுட்டு மீதி இன்னொருத்த நல்லா இருக்கும்னு கூடுறான்னு சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுங்க. அப்ப பயம் வரும். ஏன்னா ஆரம்பத்துல நம்மளே வெறும் 100 ரூபா தான் வச்சிருப்போம், அந்த 100 ரூபாயில எவனுக்காக நல்லது பண்ணிட்டா நமக்கு யாரா பண்றது பயம் வரும். ஏன்னா நமக்கே வரும், அவனுக்கு எப்படி வராம இருக்கும்? இப்ப நீங்க தான் தைரியமா உத்வேகம் கொடுக்கணும், புண்ணியம் செய்ய, உனக்கு அது பல மடங்கு திருப்பி வரலனாலும் பரவாயில்ல, இத ஒரு கடமையாக, இது ஒரு பொறுப்புணர்வோட நீ செய்யன்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லி கொடுக்கும்போது அண்ணன் தம்பி சண்டை வருமா? சொத்துக்கு பிரச்சனை வருமா? சோத்துல விஷம் வைப்பாங்களா? எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. மொத்த உலகத்தையும் மாத்தணும் தான் நமக்கு ஆசை இருக்கு, எங்க போய் மாத்த முடியுது? ஒரு மண்ணாங்கட்டியும் மாத்த முடியாது, எனக்கே தெரியும். ஏதோ இன்னைக்கு உங்க காதுக்கு இது வருது என் மூலியமான, ஏதோ எங்கேயோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இந்த புத்தாண்டு அன்னைக்கு உட்கார்ந்து ஆக்சுவலா நீங்க இப்போ கிளாஸ் போஸ்ட்பான் பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயில இருந்து வர்றதுக்கு எனக்கு மூடே இல்லை, அப்படியே உட்கார்ந்துடலாம் தவத்துல ரொம்ப நேரம் நினைச்சேன், ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து அங்கேயே கிட்டத்தட்ட 2.5 மணி ஆயிடுச்சு, அப்படியே உட்காந்துடலாமா உட்காந்துடலாமா நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, நியூ இயர் அதுவுமா இன்னைக்கு நீங்கள் சென்டிமெண்டலாக பல பேர் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். எத்தனை பேர் நியூ இயர்க்கு தீட்சை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க? கை தூக்குங்க. சொல்லலை நான் பூராவும் கை தூக்குறீங்க. உங்கள் வைப்ரேஷன்லாம் போட்டு தாக்குனதுனால தான் எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். சரி ஓகே, நமக்கு போஸ்ட்பான் பண்ணுறதுன்னா அப்படி ஒரு சுகம், ஏன்னா வேலை பார்க்கறதா பிடிக்காது நமக்கு. சரி ஓகே, எது இருந்தாலும் கூட இந்த இறைவனுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு இது நடக்க வேண்டும் என்று இருக்கிறது, இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஏதோ ஏதோ இடத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால இன்று உங்களது காதுகளில் இந்த உண்மை வந்து விழுகிறது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.